ரூபாய் நோட்டுகளில் இருக்கக்கூடிய காந்தியுடைய படம் என்பது மாற்றப்படும். தற்போது புழக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டு அதில் இருந்து அந்த காந்தி படத்துக்கு மாற்றாக வேறு தலைவர்களுடைய படம் இடம்பெறும் என்ற ஒரு வதந்தியானது தொடர்ச்சியாக பரவியிருந்தது. சில ஊடகங்கள் இதை செய்தியாக பிரசுரித்ததாக ஒரு தகவலானது எழுந்திருந்தது. இதனையடுத்துதான் தற்போது இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். ரிசர்வ் வங்கியுடைய சீஃப் ஜெனரல் மேனேஜரான யோகேஷ் தயால் இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார். அதில் அவர் தெரிவித்திருப்பது என்னவென்றால், தற்போது இருக்கக்கூடிய இந்த கரன்சி அதாவது இந்த ரூபாய் நோட்டுகளில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டுவரப்போவதில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் சில ஊடகங்களில் இது போன்று மகாத்மா காந்தியுடைய படத்தை தாங்கிய அந்த படம் என்பது நீக்கப்பட்டு வேறு படம் வைக்கப்பட உள்ளதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதில் உண்மை இல்லை என்றும், தற்போது இருக்கிற ரூபாய் நோட்டுகளில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய போவதில்லை என்றும் விளக்கம் அளித்திருக்கிறார். அதே போன்று மகாத்மா காந்தியுடைய அந்த புகைப்படத்தை மாற்ற வேண்டும் என்று ரிசர்வ் வங்கியிடம் எந்த ஒரு கோரிக்கையும் இதுவரைக்கும் வரைக்கப்படவில்லை என்பதையும் அவர் தற்போது விளக்கமாக தெரிவித்திருக்கிறார். இதனால் ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கக்கூடிய மக்களிடையே இது ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், மீண்டும் இந்த ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுமா என்ற ஒரு அச்சம் நிலவியிருந்த நிலையில் தற்போது ரிசர்வ் வங்கி அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். தற்போதைய நோட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே போன்று காந்தியினுடைய படம் என்பது தற்போது மாற்றப்படாது என்றும், அதற்கான எந்த ஒரு கோரிக்கையும் இதுவரைக்கும் வைக்கப்படவில்லை என்பதையும் அவர்கள் அதனுடைய செய்திக்குறிப்பு மூலமாக விளக்கம் அளித்திருக்கிறார்கள்.